திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டி பேருந்து நிலையத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் விவசாய சங்கத்தினர் தமிழகத்தில் அதிகரித்து வரும் விலைவாசியை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு விவசாய சங்க பிரிவின் கீழ் மத்திய அரசின் அவசர சட்ட திட்டங்கள், விலைவாசி உயர்வு, அரசு உடைமைகளை தனியார்மயமாக்குதல், விவசாய நிலங்கள் பறிப்பு, வரி ஏய்ப்பு, விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம் ரத்து போன்று விவசாயிகளுக்கு எதிர்ப்பாக செயல்பட்டு வரும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து மாவட்ட செயலாளர் அருள் தலைமையில் விவசாய சங்க ஒன்றிய தலைவர் செங்கல்வராயன், செயலாளர் ராஜேஷ், ரகு, மாவட்ட துணை தலைவர் ஜீவா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கவுன்சிலர் ரவிக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினார்கள். மீடியா 7 செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் நவீன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.